இங்க ஒரு சின்ன பொண்ணு நடந்து போயிட்டு இருக்காங்க. நைட் ஒரு 12 மணி ஆகுது. ஆனா அந்த சின்ன பொண்ணை ஒரு 3 பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குங்க. அது என்ன காரணம் தாங்க இந்த படத்துல நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போலாம். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களை வந்து சேரும். சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போலாம். சில மாசங்களுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதையை காமிக்கிறாங்க. இவரு தாங்க திரு, ரொம்ப நல்ல மனுஷங்க, இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. என்ன இவரால பேச முடியாது, காது கேக்குமான்னு கேட்காதீங்க, பக்கத்துல இருந்து கொஞ்சம் சத்தமா பேசினா கேக்கும். இப்போ தன்னுடைய அக்கா பொண்ணு ஸ்கூல்ல இருந்து வருவாங்க. இப்ப இவரு அதுக்காக தான் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களும் அந்த இடத்துல அழுதுகிட்டே பஸ்ல இருந்து இறங்க அவங்க என்னாச்சுன்னு சொல்லாமலேயே நம்ம திருவே புரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த பஸ்ல இருந்து ஒரு ரவுடி பையன் இறங்குறாங்க. அவன் தான் நம்ம அக்கா பொண்ணுகிட்ட வம்பு பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி இவரு தொட்டதுக்கு எல்லாத்துக்கும் பயங்கரமா கோவம் வருங்க. அந்த இடத்துல அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இப்ப இந்த விஷயத்துல அரெஸ்ட் ஆகி ஸ்டேஷனுக்கு போய் உட்காராரு. ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம திருவுடைய அப்பா கையெழுத்து போட்டு திருவையும் வெளியனுப்ப சொல்ல, உங்க பையன் தேவையில்லாம சண்டை போறாத மாதிரி பாத்துக்குங்க அப்படின்னு போலீஸ்காரங்க சொன்னாலும் இந்த மாதிரி பொறுக்கிகளை நானா இருந்தா கொலையே பண்ணிருப்பேன், அவ அடிச்சுதான் போட்டு வந்திருக்கான், நீ வாப்பா இங்கிருந்து போலான்னு சொல்லி அவங்க பையனையும் கூட்டிட்டு போறாங்க. சரி இப்ப அவங்க அப்பா சொன்னார்ல, அப்படிதான் தன்னுடைய மகனையும் வளர்த்திருக்காரு, தப்புனா தட்டி கேட்கணும். நம்ம திருவுக்கு ஒரு காதலி இருப்பாங்க. ஐ மீன் இப்ப வீட்டுல எல்லாம் பேசி ஆல்மோஸ்ட் இன்னும் சில வாரங்கள்ல இவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுங்க. அவங்கள பாக்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு இப்ப நம்ம திருவும் வந்திருக்க, அவங்க மம்மி கூடயும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கல்பனா அப்படின்ற மாதிரி அவங்க லவரை காமிக்கிறாங்க. அவங்க குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அயன் பண்ணி வச்சிடறா அப்படின்ற மாதிரி திரு கிட்ட கேட்க, இவரும் அந்த இடத்துல ரொம்ப ஜெனியனாவே அவளுடைய ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்றாருங்க. இப்ப திரு வீட்டுல அவங்க அக்கா பொண்ணு இருக்கு பாத்தீங்களா, சங்கவி. அந்த பொண்ணுக்கு பர்த்டேங்க. சங்கவியா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி எப்பப்பா நீங்க வெளிநாட்டுல இருந்து வருவீங்க அப்படின்னு பாசமலையே கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப திருவும் கல்பனாவுடைய வீட்டுக்கு வர அந்த இடத்துல கேக் எல்லாம் வெட்டி கொண்டாட செய்யறாங்க. இப்படி குடும்பமா இவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குதுங்க. புதுசா ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் எடுத்திருக்காங்க. அதை நம்ம திருவும் அவங்க அப்பா தான் பாத்துப்பாங்க. அப்ப அந்த இடத்துல அவங்க அப்பா தலையிலேயே ஒரு பெரிய கல்லு வந்து விழுதுங்க. அவர் அந்த இடத்துல மயங்கி விழுறாரு. நம்ம திருவும் துடிச்சு போறாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ்ல இருக்கிற பையன், பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக முடியாது, அதனால பக்கத்துல இருக்கிற ஜிஹெச்க்கு கூட்டிட்டு போறாங்க. சில டெஸ்ட் எல்லாம் எழுதி கொடுக்குறாங்க. அதையெல்லாம் பண்ணிட்டு வர சொல்றாங்க. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணி விடுறாங்க. ஒரு கட்டத்துல திருவோட வீட்லயும் இந்த விஷயத்த பத்தி கேள்விப்பட அவங்களும் அழுதுகிட்டே வந்து என்னப்பா அப்பாக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி ஒப்பாரி எல்லாம் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் ஏதோ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவங்க அப்பாவை லிப்ட்ல கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் அந்த லிப்ட் பய காமிக்கிறாங்க. அவரு பாக்குறதுக்கு முடியெல்லாம் விட்டுக்கிட்டு செம மாசா இருக்காருங்க. அவருடைய பார்வையே அங்க சுத்தமா சரியில்லைங்க. வரப்போற பெண்கள் எல்லாருமே ஒரு மாதிரி தப்பா குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருக்காரு. இப்ப கல்பனாவோ நம்ம திருவுடைய அக்காவோ அந்த லிப்ட்ல அவங்க அப்பாவை கூப்பிட்டு ஏற நம்ம திரு உள்ள வராரு. ஏன்பா ஆம்பளை தானப்பா, படிக்கட்டுல நடந்துவா அப்படின்னு சொல்லி நம்ம திருவை படிக்கட்டுல நடக்க விடுறாரு. இப்ப லிப்ட்ல வரும்போதும் நம்ம திருவோட லவரான கல்பனாவையும் அவங்க அக்காவையும் அந்த வயசான நபர் குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே வராரு. கொஞ்சம் டேஞ்சரான லிப்ட் பாயா தான் இருப்பாரோ. இசிஜி எடுக்கதா அவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அங்கேயும் லைன் நிக்குதுங்க. லைன்ல ஒரு சின்ன கலவரம். அங்க வார்ட் பாயே வந்து லைன்ல ஒழுங்கா நில்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் போட்டு பயங்கரமா கத்த, அங்க ஒரு பெரிய மனுஷன் இருக்காருங்க. யோ நான் யாருன்னு தெரியாம என்ன பார்த்தா கத்துற, ஒரு போன் பண்ணனா உங்களுடைய வேலையே போயிடு அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. இப்ப அந்த வார்ட் பாயும் பயந்து இந்த பக்கம் வாங்க சார், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இசிஜி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு உடம்புல ஏதோ கம்ம போட்டு டெஸ்டையும் எடுக்கிறாங்க. இந்த வார்ட் பாய் அந்த கம்முல ஏதோ ஒரு இன்ஜெக்ஷனை மிக்ஸ் பண்றாருங்க. அந்த டெஸ்ட் எடுத்த ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த பெரிய மனுஷன் அங்கேயே சுருண்டு விழுந்து அப்படியே அன்கான்சியஸ்க்கு போறாரு. பாத்தீங்களா இந்த வார்ட் பாயும் கொஞ்சம் டேஞ்சரான ஆளுதாங்க. இப்ப ஒரு வழியா நல்லபடியா நம்ம ஹீரோவோ அவங்க அப்பாக்கு அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் லிப்ட்ல வர லிப்ட் பாய் மறுபடியும் குறுகுறுன்னு பாக்குறாரு. அவருடைய பார்வைய பார்த்து நம்ம ஹீரோயின் கல்பனா இருக்காங்கல்ல அவங்க அழுகவே செய்யறாங்க. இது எல்லாமே நம்ம திருவும் கவனிக்கிறாரு. அந்த வார்ட் பாய பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்காரு. அங்க ஒரு நர்சம்மா வராங்க. இவங்களும் அங்க இருக்கிற பேஷண்ட கொஞ்சம் ரஃபா தாங்க ட்ரீட் பண்ணுவாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு குடும்பத்தை காமிக்கிறாங்க. ஜாலியா அப்படியே கார்ல போய்கிட்டு இருக்காங்க. கார் ஒரு இடத்துல நிக்குதுங்க. ஒரு வண்டிக்காரரு வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கார்ல இருக்கிற ஒரு அங்கிள் கிட்ட வந்து சொல்ல, இரவு சமயத்துல சரி ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லி அந்த அங்கிளும் வண்டியை விட்டு இறங்க, அப்போ பின்னாடியே ஒருத்தர் வந்து கடப்பாறையை வச்சு அடிக்கிறாரு. அது வேற யாரும் இல்லங்க, நம்ம முன்னாடி சீன்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல லிப்டி பாய் இருந்தார் பாத்தீங்களா, அந்த தாத்தா தாங்க இந்த சம்பவத்தையே பண்றாரு. அந்த அங்கிள் அடிக்கிறத மட்டும் இல்லாம அந்த கார்ல இருந்த ஆன்டியையும் கொல்றாரு. அது கூட இல்லைங்க, அவங்களுடைய சின்ன பொண்ணு இருக்காங்க. அந்த சின்ன பொண்ணையும் கொன்னு அவங்க கழுத்துல கையில இருக்கிற எல்லா பணங்களையும் நகைகளையும் திருடிக்கிட்டு போறாங்க. சோ இப்படிப்பட்ட மோசமான ஒரு நபர் தான் இந்த லிப்ட் பாய், இந்த வார்டு பாய், அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குற வாட்ச்மேன், அப்புறம் மாச்சரியூர்ல வேலை பாக்குறவர். இப்ப ஹாஸ்பிட்டல்ல காலங்காத்தால நம்ம கல்பனாவும் நம்ம திருவுடைய அக்காவும் ஒரு ஆட்டோவை பிடிச்சி வீட்டுக்கு கிளம்ப, அப்ப நம்ம கல்பனா கிட்ட அந்த லிப்ட் பாய் வந்து ஒரு மாதிரி வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காருங்க. அதை பாக்குற திருவுக்கு பயங்கரமா கோவம் வருது. உன்னை யாரு அவங்க கிட்ட பேச சொன்னது அப்படின்ற மாதிரி கல்பனா கிட்ட சைகை மூலமே சொல்றாரு. இப்ப திரு டீ குடிக்கிறதுக்காக ஒரு டீ கடைக்கு வர இப்ப அந்த இடத்துக்கு அந்த லிப்ட் பாய் வந்து நம்ம திருவை அப்படியே முறைச்சுக்கிட்டு தள்ளி விடுறாரு. இப்ப திரு அது வரைக்கும் அடக்கின எல்லா கோவங்களையும் ஒரு அறையின் மூலியமா அந்த ஆளுகிட்ட வெளிப்படுத்துறாருங்க. அப்படியே பொளிர்னு ஒண்ணு உடுறாரு. வாங்கின அடியில அந்த லிப்ட் பாய்க்கு வாயிலிருந்து ரத்த வர ஆரம்பிக்குது. இப்ப இந்த விஷயத்த அவங்களுடைய
கூட்டாளி கிட்டயோ அந்த லிப்ட் பாய் சொல்ல நேத்தல உமாலேயே கையோசிட்டானா, அவனை சும்மா விட கூடாதுன்னு சொல்லி இப்ப நம்ம திருவுக்கு ஸ்கெட்ச் போட ஆரம்பிக்கிறாங்க. திரு நைட்டு டிஃபன் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு வர அங்க திருவுக்கு மட்டும் டிஃபன் கொடுக்காம அங்க எல்லாருக்கும் கட்டி கொடுக்குறாங்க. திருவு அடிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஆனா அந்த ரெண்டு பேரும் நம்ம திருவு போட்டு சம்மடி அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இந்த லிப்ட் பாயும் அவங்க கூட்டாளி கிட்ட அந்த பையன் நல்லா சண்டை போறான்டா அப்படின்னு நம்ம திருவை பத்தி பெருமையா சொல்ல, ஏ அண்ணனுக்கு வயசாயிடுச்சுடா, அந்த பையனை பார்த்து பயந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டாளிகள் கிண்டல் பண்ண, அப்பதான் அங்க ஒரு லவர்ஸ் நிக்கிறாங்க. அங்க நின்று வேற சண்டை போட்டு இருக்காங்க. இந்த லிப்ட் பாய் அவருடைய வெயிட்ட காமிக்கிறாருங்க. அங்க இருக்கிற பொண்ணுடைய கழுத்தை அப்படியே அறுத்து போடுறாரு. பாடியை கொண்டு போய் பிண வரையில போட சொல்றாரு. நான் கொலை பண்ணணும்னு நினைச்சா ஈஸியா கொண்டு போட்டு போயிடுவேன், என்ன அவனை கொலை பண்றதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்துக்கு வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இவரை பார்த்து எல்லாருமே நடுங்குறாங்க. இப்ப இந்த லிப்ட் பாயோ அவங்க கூட்டாளிகளை தேடி ஒரு லேடி வராங்க. இவங்க தான் எந்த இடத்துல போய் எப்படி கொள்ளையடிக்கலாம், யார கொலை பண்ணலாம்னு சொல்லி எல்லாமே சொல்லுவாங்க. ஆனா இவங்களையே ஏமாத்தி இவங்க நாலு பேரும் காசு ஆட்டிய போட்டுருக்காங்க. அதை கேட்கதான் அந்த லேடி வந்திருக்காங்க. அப்படி இவங்க கூட அந்த லிப்ட்லயும் போக அதே லிப்ட்ல தான் நம்ம திருவோட அக்கா பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் வந்து ஏறாங்க. இவங்க எல்லாரையுமே அப்படியே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே போறாங்க. அப்ப அந்த லேடி கீச்சனை தவற விட அதை கொஞ்சம் எடுத்து கொடுக்குறாங்க. இப்ப அந்த லேடியே அந்த நாலு பேரும் மேலையும் கூட்டிட்டு போயிட்டு ஒரு ரூம்ல வச்சு கருகருன்னு கழுத்து அறுத்து அப்படியே கொல்றாங்க. எங்க கிட்டயா ஷேர் கேக்குற, இதான் உன்னுடைய ஷேர்ன்னு அந்த மாதிரி சொல்லிட்டு இப்ப அந்த லேடியை ஒரு ஸ்ட்ரக்சர்ல வச்சு அதே லிப்ட்ல கூட்டிட்டு வர மறுபடியும் அந்த சின்ன பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா அதே லிப்ட்ல வந்து ஏறாங்க. அப்ப அந்த லேடியோட கை திடீர்னு வெளியே வந்து விழுதுங்க. அதை பார்த்த உடனே இப்ப நின்னுகிட்ட அந்த லேடி தானே இவங்க, அவங்க கையில ஒரு டேட்டோ இருந்துச்சு, அட பாவீங்களா கொண்டுட்டீங்களா அப்படின்ற மாதிரியும் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த விஷயத்த தெரியாத மாதிரியே காட்டிக்கிட்டு அந்த சின்ன பொண்ணு அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. ஆனா இந்த நாலு பேரை பார்த்து அந்த சின்ன பொண்ணு ரொம்ப பயந்து நம்ம திருவோட கையையும் கட்டி பிடிக்கிறாங்க. குழந்தை இல்ல அதனால இந்த விஷயத்த வெளியே சொல்லாமையே இருக்காங்க. இப்ப இவங்க நாலு பேருக்குமே இன்னொரு ப்ராஜெக்ட் வருதுங்க. இவங்க இருக்கிற ஏரியால கோடீஸ்வரர் ஒருத்தர் இருக்காரு. இரவு 10 மணிக்கு மேல பல கோடிகளை பையில கொண்டு போய் கை மாத்திப்பாராம். அவருடைய பேகை எப்படியாச்சும் ஆட்டியா போடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிளானை போடுறாங்க. அவங்க டிரைவரையும் அடைச்சு போட்டுட்டு அவனுடைய காசை கேட்கறதுக்கு இந்த லிப்ட் பாயும் வர அவரும் பயந்து போய் என்ன கொண்டுடாத 1 கோடி ரூபாய் இருக்கு எடுத்துட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க எல்லாரும் மூஞ்சில மாஸ்க் போட்டுருக்காங்க. அதே சமயத்துல அந்த இடத்துக்கு நம்ம திருவு வந்து நிக்கிறாருங்க. இவங்க நாலு பேரும் நம்ம திருவுக்கு அடையாளம் தெரியலனாலும் அங்க அநியாயம் நடக்குது இல்ல, அதனால நம்ம திரு தட்டி கேக்குறாரு. அப்படி அந்த நாலு பேரையும் அடிச்சு அந்த பணக்காரரையும் காப்பாத்தி அங்கிருந்து சேஃபா அனுப்புறாரு. இப்ப இவங்க நாலு பேருக்கும் திரு மேல இருக்கிற பகை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுதுங்க. 1 கோடி ரூபாய் கையை விட்டு போச்சு, அந்த திருவை போடாம விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவையும் எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம திருவை டாக்டர் கூப்பிட்டு உன்னுடைய அப்பாவுக்கு இப்போ உடம்பு கியூர் ஆகிடுச்சு, இன்னும் 2 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல திருவோட அக்காவும் இந்த தகவல் எல்லாம் அவருடைய கணவருக்கு கால் பண்ணி சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் லிப்ட்ல பேசிடுறாங்க. அந்த லிப்ட் பாய் இதெல்லாம் கேட்டு அவ்வளவு சீக்கிரம் உங்களை இந்த ஹாஸ்பிட்டல் இருந்து போக விடமாட்டோம்டா அப்படின்னு சொல்லி அவங்க டீம் கூட உட்காந்து ஒரு மீட்டிங்கையும் போடுறாரு. அதுல அந்த வார்ட் பாய் இருக்காரு பாத்தீங்களா, என்கிட்ட ஒரு ஊசி இருக்கு தலைவர், அந்த ஊசியை போட்டா உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா செயலிழந்து போவோம், வயிறு எல்லாம் பயங்கரமா வலிக்கும், அதுக்கப்புறம் உயிர் பிழைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரியும் சொல்ல அப்ப அந்த ஊசியை போட வைப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு முடிவையும் எடுக்கிறாங்க. இப்ப அங்க ஒரு டாக்டர் இருக்காருங்க. அந்த டாக்டர் கிட்டையும் போயிட்டு நாங்க ஒரு ஊசி கொடுக்குறோம், அது அந்த திருவோட அப்பாவுக்கு போட்டுருங்க அப்படின்ற மாதிரியும் சொல்ல, நாங்க எதுக்குடா போடணும், என்னடா மிரட்டரியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாண்டான்னு சொல்லிட்டு இப்ப அந்த டாக்டருடைய ஒய்ஃப் கால் பண்ணி யாரோ ஒரு லிப்ட் பாய் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அந்த டாக்டர் கிட்டையும் ஊசி கொடுத்து ஒரு வழியா திருவோட அப்பாவுக்கும் அந்த ஊசியை கட்டாயமா போட வைக்கிறாங்க. அந்த பக்கம் அப்பா வயிறு வழியில துடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அவருக்கு என்ன பண்றதுன்னே புரியலங்க. நர்ஸ் வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டா அவங்க சாப்பாடு தான் முக்கியம்னு சொல்லி சும்மா கத்திக்கிட்டே இருக்காதிங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா மூஞ்ச காட்டுறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே இவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு ஊசி போட்டனால தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியலங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு. அது மட்டும் இல்லாம பாத்ரூம்ல எல்லாம் வலிக்கி விழுறாரு. 2 நாள்ல டிஸ்சார்ஜ் ஆக வேண்டியது, உடம்பு ரொம்ப மோசமாகி இன்னும் 2 வாரத்துக்கு அங்கதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் அந்த நாலு பேர் பார்த்து ரொம்ப ரசிக்கிறாங்க. இப்படி இந்த நாலு பேரும் மானாவரியா கொலை பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, அந்த பாடி எல்லாம் எங்க வைப்பாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். அதான் பிணவரையில வேலை பாக்குற ஒருத்தர் இவங்க கேங்ல இருக்காங்கல்ல, அவர் அந்த பாடி எல்லாம் பிணவரையில ஒளிச்சு வச்சுக்கிறாரு. இப்ப அந்த பாடி எல்லாம் கொண்டு வந்து ஒரு சவுக்கு தோப்புக்கு நடுவுல வச்சு கொடுத்துறாங்க. இப்ப திரும்பியும் அவங்க அப்பாவுக்கு நிறைய டெஸ்ட் எடுக்க அந்த டெஸ்ட் ரிசல்ட்டையே அவங்க மாத்தி வைக்க இப்ப புதுசா அந்த இடத்துக்கு ஒரு டாக்டர் வந்திருக்காருங்க. அவரு ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து எல்லாம் நார்மல் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்பதான் அந்த பழைய டாக்டர் அங்க காணாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க பொண்டாட்டியும் ஒரு கம்ப்ளைண்ட கொடுக்க போலீஸ்காரங்களும் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் பாக்குறாங்க. அப்ப அந்த பழைய டாக்டர் கிட்ட இந்த 3 பேர் வந்து பேசினாங்கல்ல அதை கவனிச்சு அவங்களை பிடிச்சி அவர்கிட்ட எப்படி என்னதான் பேசினீங்க அப்படின்ற மாதிரி விசாரிக்க, அவர் ரொம்ப நல்ல மனுஷன், அப்பப்ப காசு கொடுப்பாரு, அதனாலதான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி போய் சொல்ல, இப்பதான் அந்த பழைய டாக்டருக்கு என்னாச்சு அப்படின்ற ஒரு உண்மையை சொல்றாங்க. அந்த பழைய டாக்டர் உண்மையெல்லாம் சொல்ல போறேன், திருவோட அப்பா ரொம்ப பாவம், அவருக்கு ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்க போற அப்படின்ற மாதிரி இவரு 4 பேர்கிட்டயே சொன்னதுக்கு அப்புறம் இவங்க 4 பேர் சேர்ந்து அவரை கொலை பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையும் அந்த இடத்துல காட்டுறாங்க. நாட்கள் போகுதுங்க, நம்ம திருவுக்கும் இவங்க மேல கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகம் வருதுங்க. ஒரு நாள் திரு ஒரு இடத்துல உட்கார்ந்து வீடியோ கால் பேசிட்டு இருக்கும் போது இங்கெல்லாம் உட்கார கூடாது அப்படின்ற மாதிரி அந்த வார்ட் பாயும் சொல்ல, போறப்போ திருவோட பார்வையே ஒரு மாதிரி இருக்குங்க. ஒரு கட்டத்துல நம்ம திருவோட அப்பாவும் ரத்த வாந்தி எடுக்க அவருடைய உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா மோசமாகிட்டே இருக்குங்க. அப்பதான் திருவோட அக்கா
பொண்ணும் திருவோட லவரான கல்பனாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அவங்க அக்கா பொண்ணு இந்த நாலு பேரை பார்த்து பயங்கரமா பயப்படுறாங்க. அவளுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் நம்மளை பார்க்கும் போதெல்லாம் பயப்படுறான் அப்படின்ற மாதிரி இந்த நாலு பேரும் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவங்க அக்கா பொண்ணு ரெஸ்ட் ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு போறாங்க. அங்கேயும் இந்த லிப்ட் பாய் ஃபாலோ பண்ணிட்டு வராருங்க. எப்படியும் அந்த இடத்துக்கு கல்பனா வந்து சேர்ந்துறாங்க. அதனால அந்த இடத்துல அவர் எதுவும் பண்ணாம அங்கிருந்து போயிடறாரு. இப்ப நைட்டு திருவுக்கு கால் பண்றாரு. ஓ அக்கா வீட்டுல தாண்டா இருக்கேன், ஓ உனக்கு சத்தமா பேசினாதான் கேக்குமா, ஓ அக்கா பொண்ணு இங்கதான் குளிச்சுக்கிட்டு இருக்கா, அவ வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவளை போட்டுட்டு உனக்கு கால் பண்ற அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட திருவுக்கு அங்க ஒண்ணுமே புரியலங்க, என்ன பண்றதுன்னே தெரியல, தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் அங்க அக்கா பொண்ணும் குளிச்சுட்டு வெளியே வர அவங்க நாய் எதையோ பார்த்து குணச்சுக்கிட்டே இருக்கேன். அப்பதான் நம்ம திருவும் வீடியோ கால் பண்ணி ஏதோ ஒன்னு சொல்ல வராரு. அதுக்குள்ள அவங்க அக்காவும் ஒரு போலீஸ்காரரும் வீட்டுக்கு வராங்க. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த ஒண்ணு அந்த லிப்ட் பாய் எப்படி அந்த இடத்த விட்டு கிளம்புறாருங்க, ஐ மீன் தப்பிச்சு ஓடிடுறாரு. இப்ப அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் அவங்க அக்கா பொண்ணுக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். அப்ப அந்த நாலு பேரை பார்த்து மறுபடியும் பயப்பட அப்பதான் அந்த நாலு பேர் ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவையும் நம்ம ஹீரோ எடுக்கிறாரு. இப்ப அந்த நாலு பேரும் அந்த சின்ன குழந்தை அன்னைக்கு அந்த பொண்ணை கொலை பண்றத பாத்துட்டா, இப்ப திருகிட்ட கண்டிப்பா சொல்லிருப்பா, அடுத்து போலீஸ்லயே சொல்லிடுவா, அதனால அவளை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன குழந்தைய கொல்றதுக்கும் மலையில 12 மணிக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாங்க. இதுதான் படத்தோட ஆரம்ப காட்சியில சொல்லிருப்பேன். ஆல்மோஸ்ட் அந்த பொண்ணோட பக்கத்திலேயே நெருங்குறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம திரு வராருங்க. அங்க இருக்கிற எல்லாரையுமே அடிச்சு துவம்சம் பண்றாரு. அந்த சண்டையில இவங்க நாலு பேரும் தப்பிக்க திருவுடைய அக்கா பொண்ணு மட்டும் அங்க இருக்கிற சாக்கடையில விழுந்துடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில நியூஸ் வருது, இந்த நாலு பேர் தான் குற்றவாளிகள், இந்த நாலு பேர் சேர்ந்து நிறைய பேரை கொலை பண்ணிருக்காங்க, அது மட்டும் இல்லாம நிறைய பேர்கிட்ட இருந்து காசு பணம் ஆட்டியா போட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல அந்த நாலு பேர் இப்ப தலைமறைவு ஆயிட்டாங்களா. சோ இதனால போலீஸ்காரங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் இவங்க பின்னத்தலை எரிப்பாங்க பாத்தீங்களா, அந்த சவுக்கு தொகுப்புக்கு நடுவுல தாங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க கூட்டத்துல இருக்கிற ஒரு வாட்ச்மேன் இருந்தா பாத்தீங்களா, அவரு நம்ம திருகிட்ட எல்லா உண்மைகளையும் பயத்துல சொல்லிருக்காரு. அதனாலதான் இவங்க இப்ப மாட்டிக்கிட்டாங்க. அண்ட் அதுவும் இல்லாம இவங்க ஒரு டாக்டரை கொலை பண்ணாங்க இல்ல, அந்த டாக்டரோட ஒய்ஃபுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்து அந்த லிப்ட் பாய் தான் அன்னைக்கு என்னுடைய வீட்டுக்கு வந்தான், அவன் மூலியமா தான் என்னுடைய ஹஸ்பண்ட் இறந்துருப்பார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ்கார்கிட்ட சொல்லியிருப்பாங்க. சோ இதுவும் காரணமா இருக்குங்க. அதனால அந்த டாக்டருடைய ஒய்ஃபையும் கொலை பண்றதுக்காக இவனுங்க கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கானுங்க. அவங்க வேற பிரெக்னண்டா இருக்காங்க. இப்ப அங்க கொலை பண்ணலாம்னு போறப்போ இப்ப அந்த இடத்துக்கு நம்ம திரு வராருங்க. இவங்க நாலு பேரையும் அடிச்சு போடுறாரு. அண்ட் அட்லாஸ்ட் இது எல்லாத்துக்கும் மூல காரணமா இருந்த அந்த லிப்ட் பாயையும் அப்படியே கழுத்தறுத்து கொல்றாரு. இப்ப ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்து அந்த டாக்டருடைய ஒய்ஃபையும் காப்பாத்தி கொண்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே அந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.